ஏ டு ஜெட் எவருடைய நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னென்னா மஞ்சள் மஞ்சளில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அந்த மஞ்சள் செடியானது எவ்வாறு பயிரிடப்படுகிறது அந்த மஞ்சளானது எவ்வாறு அழகு சாதன பொருள்களில் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மஞ்சள் ஆனது உணவுப் பொருள்களுக்கு சுவை ஊட்டுவதற்கும் நிறத்தை கொடுப்பதற்கும் அதே மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது இப்போ இந்த மஞ்சள் வளர்க்குறதுக்கு வந்து நம்ம குறைஞ்சது நீர் அதிகமாக உள்ள பகுதியாக இருக்க வேண்டும் அதான் இந்த செடி வளர்கிறதுக்கு இருபது சி முதல் முப்பது சி வரை பட்டது அறுபத்தெட்டு எஃப் அண்டு எண்பத்தாறு எஃப் அந்த வெப்பநிலையில் தான் இந்த மஞ்சளானது நல்லா வளரும் இதுக்கு வந்து பெரும்பாலும் இதை வந்து மூடு பயிராக அதிகமான இடங்களில் பயன்படுத்துகிறாங்க இப்போ தென்னந்தோப்பு இருக்குதுன்னா அந்த தென்னந்தோப்பு நெல்லில் வந்து இந்த மஞ்சள் வந்து பயிரிடுவாங்க அந்த பயிரிடுவது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப அதிகமாக மஞ்சள் சாகுபடி செய்யும் மாவட்டம் எதுனா ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் வந்து வேளாண்மை சந்தையே அங்கே இருக்குது அங்கே வந்து நிறையா மஞ்சள் வியாபாரம் நடைபெறுகிறது இப்போ அந்த மஞ்சளை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா பல வகையான மஞ்சள்கள் உள்ளன அது என்னென்ன வகை அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் முட்டை மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் விரலி மஞ்சள் மஞ்சள் நாக மஞ்சள் அப்புறம் குரங்கு மஞ்சள் குட மஞ்சள் காட்டு மஞ்சள் பழமஞ்சள் மரமஞ்சள் ஆழப்புழை மஞ்சள் இப்படின்னு சொல்லி மஞ்சளில் நிறைய வகையான இருக்குது ஆனால் இந்த வகைகள் இவ்வளோ இருந்தாலும் எல்லாமே வந்து மருத்துவ குணம் தான் கஸ்தூரி மஞ்சள் இது வில்லை வில்லையாக தட்டையாக இருக்கும் வகையை சார்ந்தது இது ரொம்ப வாசம் அதிகமாக இருக்கும் இப்போ வெரளி மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நீளமான வடிவிலே இருக்கும் இதுதான் கறி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதே நேரத்தில் இப்போ இந்த மஞ்சளில் வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் சரி நம்ம என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ சாதாரணமாக மஞ்சள் தூளானது நமது அன்றாடும் தேவைக்கு உணவுக்கு வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அந்த மஞ்சள் தூளில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா உடலை தாக்கும் கிருமிகளை எதிர்த்து போராடும் தன்மை மஞ்சத்தூளுக்கு உண்டு அதனால தான் நம்ம வந்து மஞ்சத்தூளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதே நேரத்தில் முகப்பருக்கள் கொப்பளங்கள் இவைகளை போக்கும் தன்மை இந்த மஞ்சளுக்கு உண்டு பாலில் மஞ்சளை சேர்த்து குடித்து வந்தால் உடல் ரத்தம் சுத்தமாவதோடு இதய நோய் வராமல் தடுக்கிறது இது நான் சொல்லிங்க அந்த காலத்துலேயும் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த மஞ்சள் பால் வந்து குடித்து வந்தால் நெஞ்சு சளி இரும்பல் விரை விரைவில் குணமாகும் இப்போ வந்து இப்போ சளி பிடிச்சிக்கிட்டு நெஞ்சு சளி இருக்குது இரும்பல் இருக்குதுன்னா ஊர் டம்ளர் பாலம் வந்து நீங்கள் சூடு பண்ணி அதில் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி குடிச்சிங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பு நுரையீரல் இருக்கிற சளி இரும்பல் இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிரும் அப்படி இல்லைன்னா சாதாரணம் ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்து அந்த வெள்ளை துணியில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அப்படியே லேசாக அப்படி பறிப்பு விட்டு அதை அப்படியே திரி மாறி சுருட்டி அதை வந்து நெருப்பில் கா காய்ச்சி அனுப்பிச்சிட்டு அதனுடைய புகையை நாம் உறிஞ்சினாலே நம்மளுக்கு வரக்கூடிய அந்த தொண்டை கரகரப்பு சளி இரும்பல் இது எல்லாமே குணமாகும் மஞ்சளை வந்து நம்ம உணவில் சேர்த்துறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா பசி எடுக்கும் அதே நேரத்தில் மஞ்சளுக்கு என்ன ஒரு ந முக்கிய குணம் இருக்குன்னா நம்ம புற்றுநோய் செல்களை அழிக்கும் தன்மை வந்து இது இருக்கு இருக்குது அப்போ வந்து புற்றுநோய் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து மஞ்சளை டெய்லி உணவில் அதாப்பட்டது குழம்புல சேர்த்திக்கலாம் மஞ்சள் வந்து புற்றுநோய் கிருமிகளை அறவே நம்ம உடம்பில் அண்டாத அளவு பாதுகாக்கிறது அப்போ இந்த மஞ்சள் மஞ்சத்தூளை வந்து ஒரு அழகு டிப்ஸுக்கு கூட பயன்படுத்துகிறாங்க என்னென்னா தினமும் நம்ம முகத்தை வந்து சிறிதளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் கடலை மாவு அப்புறம் இந்த பால் நம்ம காய்ச்சும் போது அந்த மேலே ஆடை கட்டும் பாருங்கள் அந்த பால் ஆடை கொஞ்சம் எடுத்து போட்டு இதை மூணையும் நல்லா கலக்கி நம்ம பேஸ்கட்டில் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடுங்க அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் முகத்தை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்கோ முகம் பளபளப்பாக காணப்படும் அதே நேரத்தில் நம்ம முகத்தில் இருக்கிற கரும் புள்ளிகள் சிறு சிறு கொப்பளங்கள் அனைத்தையுமே நாளடைவில் மறைந்திரும் இப்போ ஒரு சிலருக்கு இந்த முகங்களில் பருக்கள் உண்டாகும் அந்த பருக்களை போக்குவதற்கு மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி பயன்படுகிறது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்து அதில் சிறிதளவு எலுமிச்சம் பழம் விட்டு நல்லா கொழுப்பி அந்த பருக்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த பருக்கள் மேலே நீங்கள் அப்படியே தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த பருக்களானது ஆரம்ப ஸ்டேஜில் முற்றிலும் தடுக்கப்பட்டு விடுகிறது இப்போ ஒரு சிலருக்கு வந்து காலில் வந்து இந்த வயல்வெளிகளில் வேலை செய்கிறவங்களுக்கு சேற்றுப்புண் வரும் காலில் அந்த பாதங்களில் வந்து சேற்றுப்புண் வரும் அந்த புண்ணானது சீக்கிரமாக ஆறாது அந்த சேத்து புண் வந்துடுச்சுன்னு அவங்க என்ன பண்ணலான்னா சிறிதளவு மஞ்சத்தூள் எடுத்து அதோட கடுக்காய் பொடி கொஞ்சோண்டு போட்டு அல்லது கடுக்காய் போட்டு நல்லா இடித்து ரெண்டையும் சேர்த்து சிறிதளவு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு சொட்டு விட்டு நல்லா குழப்பி எந்த இடத்துல அந்த சேத்து புண் இருக்கோ அந்த புண்ணின் மீது தடவி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சேத்து புண்ணானது விரைவில் குணமாகும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆறாத புண்கள் வந்து நிறையா இருக்கும் அது மாதிரி அந்த புண் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த மஞ்சளை எடுத்து நல்லா அதை வந்து சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலோடு சிறிதளவு தேங்காய் எண்ணெய் விட்டு நன்றாக குழப்பி அந்த புண்கள் மீது தடவி வந்தாங்கன்னா அந்த புண்கள் வந்து மிக விரைவாக குணமாகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இப்போ பாலில் வந்து நம்ம சிறிதளவு மஞ்சத்தூள் சுடு பால் எடுத்து அந்த சுடுபாலில் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு நம்ம அதை ஆற்றி குடிக்க வந்தால் என்ன ஆகுனா நம்மளுடைய இரத்தமானது சுத்தமாகும் அதே நேரத்தில் இரத்தத்தில் இருக்கின்ற அசுதங்கள் அனைத்தும் வெளியேறும் மற்றும் நம்மளுடைய இதயமானது இதய நோய்கள் இதயத்திற்கு நோய்கள் எதுவும் வராமல் தடுக்க இந்த மஞ்சள் பாலானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதே நேரத்தில் இந்த மஞ்சள் தூள் ஆனது என்னென்னா ஒரு சிறந்த கிருமி நாசி அதனால தான் இந்த வீடுகள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் த மஞ்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு கலக்கி தெளிச்சு விடுவாங்க இதனால் என்னங்கன்னா அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதுனால அங்கே வெளியில் இருக்கிற கிருமிகள் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சரி ரைட்டு இப்போ நம்ம வந்து இந்த மஞ்சளில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் என்ன வியாதிகை போக்குன்னு முதல்ல பார்ப்போம் இப்போ இந்த என்ன சத்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளில் புரதம் நார்ச்சத்து வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் சி பொட்டாசியம் தாமிரம் இரும்பு கால்சியம் மக்னீசியம் துத்தநாகம் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துகள் இந்த மஞ்சளில் இருக்குங்க இது மாதிரி இதில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து வரக்கூடிய வியாதிகளை போக்குவதற்கு இது ஒரு சிறந்த கிருமி நாசியாக பயன்படுகிறது என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்